செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா நம்ம அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து ரைட் எடுத்தோம், அதுலேருந்து நான் லெஃப்ட் எடுத்து போயிருந்தேன்னா அது ஹைவே போயிட்டு நான் நீட்டாக போயிருப்பேன். பார்த்தீங்களா, செம கேவலமான ரோடு. அப்பாடா, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம், ரொம்ப டென்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோங்க. அப்பா இதுவும் நல்லா இருக்குல்லாங்க, இந்த ஏரியாவும் பரவாயில்லங்க. எப்பா இப்பதாங்க வாய் பேசி வாய் மூடல. செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா நம்ம அங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து ரைட் எடுத்தோம், அதுலேருந்து நான் லெஃப்ட் எடுத்து போயிருந்தேன்னா அது ஹைவே போயிட்டு நான் நீட்டாக போயிருப்பேன். ஆனால் நான் வந்து இந்த ரூட்டில் சரி காட் செக்ஷன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்தா என்ன அது குப்புற போட்டு குனிய வச்சு இது பண்ணுறதுங்க. அம்மையா என்ன பண்ணுறது, இது பாருங்களேன், ரோடு மாதிரியே இல்லைங்க. இது பேட்ச் ஒர்க்கை கொண்டு சும்மா போட்டிருக்க மாதிரி இருக்குது, எனக்கு நல்லாவே இல்லை. தறிக்கேறி ஐஎம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க இந்த ரோடு. சார் ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி, அதாங்க எல்லாம் இன்டீரியர் ரோடு, எங்கெல்லாம் வெஹிக்கிள் யூஸ் பண்ணலையோ அங்கெல்லாம் ரோடெல்லாம் செம்மையாக சூப்பராக போட்டுட்ருக்காங்க. எங்கே ரோடு யூ அந்த வண்டியெல்லாம் அதிகமாக போகுதோ அங்கெல்லாம் மெயின்டெயினே பண்ணாமல் சும்மா போட்டிருக்காங்க. சரி, இப்போதாவது கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குது, இதுக்கப்புறமாவது நல்லா இருக்கும்னு நம்புவோம். இன்னும் 273 கிலோமீட்டருங்க, 9 மணிக்கு போய் சேருவேன்னு சொல்லுது கூகுளு. பாப்பா நான் எத்தனை மணிக்கு போயிடுவேன்னு. என்ன ஒரு எனக்கு எங்கேயா தண்ணி குடிக்கணுங்க, செம்ம தண்ணி தவிக்குது. தண்ணி குடிச்சிட்டு போவோம், ஒரு அவசரமும் இல்லை. பானி பானி தண்ணி குடிக்கிறியா ப்ரோ? எரியூர் பே ஏரியாச்சுன்னா ஹைவே தான் அது. 291, 267 ஒன்று, 272 ஒன்று. 267 வந்து தும்கூர் பே ஏறிடும். அஸ்திக்கேரி அதுலேருந்து ஒரு ரைட் எடுத்தாச்சுன்னா தும்கூர் போயிடலாம். இப்போது பிரூர்னு ஒரு ஏரியாவில் இருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா தெரில, எது பக்கம்னு தெரில. ஆனால் பிரூர்னு ஒரு ஏரியாவில் இருக்கேன். இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர் நாங்கள் போகணும் பெங்களூருக்கு. அண்ட் இப்போ மணி வந்து 4 ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் வெயில் தாழ்ந்துருக்கு, பரவாயில்ல. ஆனால் ரோடு தாங்க இப்போ தான் கொஞ்சம் நல்ல ஒரு ரோடை பார்க்குறாங்க. இதுவரைக்கும் வந்த ரோடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த ரோட்டில் நம்ம இறங்கி உருட்டிட்டு வரலாம் அந்த மாதிரி தோணுங்க, அவ்வளோ பேட்ச் ஒர்க்கு. அண்ட் வந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஹைவே வேலை நடந்துட்டுருக்கு. அதனால தான் கூகுள் அப்போவே தலைப்பட அடிச்சுக்கிட்டுடே, அந்த பக்கம் போகாதடா, இந்த பக்கம் போ, இந்த ஹைவே ஏறு, ஹைவே 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 ஹைவே. ஆனால் நான் தான் சரி, இந்த பக்கம் கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுல மேப்பில் அந்த க்ரீன் கலரில் இருக்குமே, அதனால் இங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அது எனக்கே ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதனால் இந்த பக்கம் நீங்கள் ஷிமோகா வரீங்கன்னா ஷிமோகாவிலேருந்து லெஃப்ட் வரும், அந்த ரோடை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக என்னது அது ஹிரியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஹைவேலே பெங்களூருக்கு வந்துடுறாங்க. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதுங்க. இந்த பாருங்கள், இங்கெல்லாம் ஹைவே இருக்குது ஆனால் ஃபுல்லாக வேலை நடந்துட்டுருக்கு, அதனால எல்லாருமே சர்வீஸ் ரூல்லாம் விடுறாங்க. சர்வீஸ் ரூலில் ஒரு 150 ஸ்பீட் பிரேக்கர், 250 பேட்ச் ஒர்க் இருக்குங்க. இந்த பாருங்கள், அந்த மாதிரி இருக்கனால நம்மளால் ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியலை, அந்த ஒரு ஃபீல் கிடைக்கலம்மா. சரி போவோம், ஓகேவா? ஒரு வழியாக ஒரு ஹைவேல வந்து ஏறி இருக்குங்க. இப்போவும் எனக்கு என்ன டவுட் தெரியுமா, இந்த ஹைவே எவ்வளோ தூரம் இருக்குது, எப்போலேருந்து மறுபடியும் அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான். அது மாதிரி இது தும்கூர் ஹைவே நினைக்கிறேன். இந்த ஹைவே அப்படியே பெங்களூர் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மேப்பில் பார்த்தாச்சுன்னா அங்கங்கே அந்த ஆரஞ்சு கலர் டிராஃபிக் மாதிரி தெரியுதுல்ல, அதை பார்த்தாலே பயமாகுதுங்க. ஒருவேளை அங்கேயும் வந்து நம்மளுக்கு டிராஃபிக் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பட்ட பாடுகள் கொஞ்சம் இதமாக இருக்குது. ஓ, இதுவரைக்கும் 3 லைன் இருந்துச்சு, இப்போ 2 லைன் ஆயிடுச்சு. இங்கே நீ அதுக்கடுத்து போகப்போ 1 லைன் ஆயிடுமா என்ன? அடடடே, இப்போ பனவரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லொக்கேஷனில் போயிட்டுருக்கோங்க. ஏதோ ஒரு ஊர் பக்கமாக தான் போகுது. இன்னும் 220 கிலோமீட்டர். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடோட பேர் என்ன தெரியுமா? ஏதோ மங்களூர் விழுப்புரம் ரோடுங்க. ஸோ இந்த ரோட்டில் போனாலே நம்ம விழுப்புரம் போயிடலாம் போல். விழுப்புரம் போனோன்னா எப்படியும் இது வந்து சென்னை அந்த வழியாக தான் போவோம். ஸோ
ஆனால் ஏன் அவங்க வந்து பர்டிகுலராக மங்களூர் விழுப்புரம் ரோடு அப்படின்னு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. மங்களூர் டு விழுப்புரம் ரோடு, ம், நைஸ். ஏன்னா என்னென்னா சென்னை ஹைவே அப்படின்னு சொல்லி கூட போட்டிருப்பாங்க, ஆனால் விழுப்புரங்கிறது ஓகே. அது ஒருவேளை கூகுள் மேப் அதுவாக எடுத்துக்குதா இல்லை எப்படின்னு தான் தெரில. பார்த்தீங்களா, ரோடெல்லாம் இப்படி தாங்க இருக்குது. சும்மா எப்படி சொல்கிறது, ஹைவேயில் கொஞ்சம் நேரம் போனால் இந்த மாதிரி ரோட்டில் கொஞ்சம் நேரம் போகிற மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறேன், நமக்கு நான் இதை கொஞ்சம் வச்சுக்கோ, நான் இதை கொஞ்சம் வச்சுக்கோ, ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோ, அந்த மாதிரி இருக்குது எனக்கு. இப்போது நம்ம இந்த ரோடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு மைண்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா சரி, பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். ஆனால் ஹைவே கொஞ்சம் நேரம் இருக்குது, இது கொஞ்சம் நேரம் இருக்கு இருக்குன்னு சொல்லும்போது தான் நம்ம மைண்ட் வந்து அதை ஏற்றுக்கும். அது என்னடா ரோடு இவ்வளோ கேவலமாக போட்டு வச்சுருக்கோம், அதுவும் ஊருக்குள்ளெல்லாம் இப்படிலாம் ரோடு இருக்கிறது ரொம்ப கேவலமான விஷயங்க. ஐயோம்மா, ஏன் இந்த ரோடெல்லாம் அவங்க சரியே பண்ண மாட்டாங்களா? புதிய புதிய ஹைவேலாம் போடுறானுவா, அதுக்கு இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி விட்டால் தான் என்னவா? பார்த்தீங்களா, செம கேவலமான ரோடு. ஆனால் இதை விட கேவலமான ரோடெல்லாம் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு பெரிய லேக் இருக்குங்க, இந்த லேக்கு பேர் இது மேபி அரசிக்கேரி லேக். ஏன்னா இது வந்து அரசிக்கேரியில் தான் இருக்குது. அரசிக்கேரி தானே? ஆமாம், அரசிக்கேரி. ஓ, இன்னும் நாங்கள் தும்கூரே வரலங்க. ரொம்ப டிராஃபிக்காகவும் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்ஸு. அது இல்லாமல் ஏன்னா பின்னாடி வரவரும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுறாரா, அவருக்காகவும் வெயிட் பண்ணி போகிறனாலேயே வந்து நம்ம நார்மலாக தான் போயிட்டுருக்க முடியுது. மீனெல்லாம் பிடிக்க போகிறாங்க, சின்ன சின்ன அந்த பாய்மர படகு உண்டுல்ல அதில் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இங்கே ரோடு செமையாக போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ நேரத்துக்கு நீடிக்கும்னு தெரியாது. எனக்கு தொண்டை வந்து ஒரு மாதிரி இருக்குது, செம பெயினாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒன்று குடிச்சிருக்கான், அதிலிருந்து அஃபெக்ட் ஆன தொடங்கினது. இன்னும் என் தொண்டை வந்து நார்மல் நிலைமைக்கு போகலை. மீன் தான் பிடிக்கிறாங்க, வலையெல்லாம் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. கன்னியாகுமரி ப்ரோ, கன்னியாகுமரி. அதேதான் நீ இல்லை லோக்கலா? டிப்டூரா? இது பெங்களூர் ஹாவே எல்லி இது. எஷ்டு கிலோமீட்டர் இது? ஓகே ஓகே. கன்னியாகுமரி பெங்களூர் அல்லி இது. அதே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. எலெக்ஷன் டியூட்டி இருக்குல்ல? சி, எலெக்ஷன் இருக்குல்ல, அந்த எலெக்ஷனுக்காகனா செக்கிங் இது. வேறு அது காசு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக. என்னையே ரெண்டு வாட்டி செக் பண்ணாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதான் காரு ஆட்டோ பெரிய பெரிய வண்டியை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அந்த ஒரு குட்டியான மாதிரி ஒரு க்ளோஸ்டு டெம்போ ட்ராவலர் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க. இல்லை பதுக்கி எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு. இன்னும் 187 கிலோமீட்டருங்க. மேபி நான் வந்து அந்த ஹைவேல தான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து பெங்களூர் ஹைவே இல்லை, இது வந்து இன்னொரு ஹைவேல போய் ஏறும். அந்த ஹைவே தான் பெங்களூர் ஹைவே. இது அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் பாருங்களேன், மேப்பில் வந்து ஃபுல்லாக ஆரஞ்சு மார்க்காக இருக்கா, இங்கே எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து திப்பூர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டுருக்கோங்க. இனி இந்த ஏரியா முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு தும்கூர் ஹைவேல தான் போய் ஏறுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து கேட்கும்போது ஒரு 20 கிலோமீட்டர்லேயோ 30 கிலோமீட்டர்லேயோ ஹைவே வந்துடுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஏரியா செம்மையாக இருக்குங்க, திப்பூர் சூப்பராக இருக்குது. இந்த ரோடெலாம் நல்லாயிருக்கு, நம்ம பெங்களூரில் இருக்கிற ரோடு மாதிரியே இருக்குது. இப்போ டைம் வந்து 5:35 ஆச்சுங்க. இன்னும் 183 கிலோமீட்டர் இருக்குது, அதை கவர் பண்ணுறதுக்கு 3 hours 42 minutes காட்டுது. அப்பாடா, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம், ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம், ரொம்ப டென்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோங்க. அது வர இப்போ சன்செட் ஆக போதா, கிட்டத்தட்ட 5:45 கழியுது, சன்செட் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்து நம்ம இப்படி ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். அப்பா, இவ்வளோ நேரம் அந்த மாதிரி ஒரு கடுப்பான ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு செமையான ஒரு சீனிக்கான ரோட்டில் போகும்போது உண்மையாக மனசு குளிர்ந்துருதுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறங்க, எவ்வளோ நேரம் அந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க்கான ரோட்டில் போயிட்டு இப்போ
சூப்பராக இருக்கு. வா வா, மனசுக்கு கண்ணுக்கு காதுக்கு மூளைக்கு பயத்துக்கு எல்லாத்துக்கும் குளிர்ச்சியா இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அந்த கிளைமேட் தான். இப்போவும் இப்போ தான் அந்த டிரைவ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. இப்போ சூப்பராக இருக்குங்க. இந்த அவங்க உள்ள எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சைடில் எங்கேயாவது விவசாயம் பண்ணால் அந்த பச்சை பசையாக அப்படியே பார்த்துட்டு ஓட்டும்போது இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் சைடில் எங்கேயுமே விவசாயம் பண்ணல, எல்லாமே உள்ளுக்குள்ளேயே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்க்குறது டக்குன்னு பார்க்குறது பீச் மாதிரியே இருக்குங்க, ஆனால் அது வந்து லேக் உள்ளாடி. ஸ்ட்ரைட் ரோட் ஸ்ட்ரெச் ரோட் நல்லா இருக்கு. இதுவும் இந்த ஸ்ட்ரைட் ரோட்லேயே அப்படி ரெண்டு சைடும் மரம் எல்லாம் வந்து அப்படி ஆர்ச்சு வைத்தியகாரம் மாதிரி ஓட்டுறாங்க. இங்கே ஏதோ ஒரு லேக் இருக்குங்க. அந்த லேக்கே இப்போ வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாக புல்லு பிடிச்சி அது லேக்கு மாதிரியே தெரில. இனி இதே என்ன பண்ணுவாங்க, புறம்போக்கு நல்லன்னு போட்டால் அப்படியே இது பண்ணி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இங்கேயும் கட்டடத்தை எழுப்பிடுவாங்க. வேறு லெவலில். ஓ, இதுவும் நல்லா இருக்குல்லாங்க இந்த ஏரியாவும். பரவாயில்லங்க, எப்பா இப்போ தான் ஒரு ஒரு அந்த பியூட்டினஸ்ஸை நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சுட்டே இருக்கு. இதுவரை கண்ணு மந்தமாக இருந்திருக்கு போலையா. அண்ட் இப்போ டிரைவும் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக சன்செட்டு வந்து நம்ம பின்னாடி ஆகிருக்குங்க. நானும் சரி எப்போடா முன்னாடி வரும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சன்செட் அப்படியே ஒரு வீடியோ ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கலான்னு பார்த்துட்டே இருக்கிறேன். பார்த்தா பின்னாடி சன்செட் ஆகிட்டு இருக்கு. இப்பதாக்க வாய் பேசி வாய் மூடல, அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு இடம். அப்பா அப்பப்பா செமையா இருக்குங்க. இப்பதாங்க சொன்னேன் ரெண்டு பக்கமும் ஆர்ச்சி போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரா. அதுக்குள்ளேயே தேங்க்யூ தேங்க்யூ செமையா இருக்குல்ல. ஒரு சின்ன சின்ன விஷயத்துலயும் செம சந்தோஷம் அடங்கி இருக்குங்க. அவ்வளோ பெருசா சாதிச்சாதான் சந்தோஷப்படணுங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. சின்ன சின்ன ஒரு விஷயத்துலையும் சந்தோஷம் அடைஞ்சாதான் பெரிய விஷயத்துல வரும்போது அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா தெரியும். இது வந்து திருவுக்கேரிக்கு போற ரூட்டுங்க. திருவுக்கேரிக்கு போற ரூட்டா இல்லை எனக்கு பின்னாடிதான் திருவுக்கேரி இருக்கான்னு தெரியல. தும்கூர் டு திருவுக்கேரின்னு நினைக்கிறேங்க இந்த லொக்கேஷனு. கண்டிப்பா பைக்கர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஆனா வந்து சிங்கிள் லைன் மாதிரி தான் தெரியுது. ஓகேவா, அதுலதான் நம்ம வந்து போகணும். சிங்கிள் லைன்ல டூ லைனு அதுலதான் நம்ம போற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களாங்க ஒரு ஏரிய ஏரி தானே, ஒரு ஏரியை வந்து தூர் வாடுறாங்க எல்லாரும். சம இனி மழை பெய்யும் போது இங்கே வந்து நிறைய தண்ணி நிற்கும். நான் ஃபஸ்ட் நினச்சா என்னடா டக்குன்னு வந்து ஃபாக் ஏதாவது ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு. அப்படியே ரைட் சைடில் பார்த்தா இங்கே வந்து தூர் வாடிட்டு இருக்காங்க. நைஸ்.